வணக்கம். இன்றைய குரலின் குரல் பதிவில் நாம் பார்க்க போகும் குரல், இறப்பே புரிந்த தொழிற்சாம் சிறப்புந்தான் சீரல்லவர் கண்படின். அதாவது பணம், படிப்பு, பதவி ஆகிய சிறப்புகள் சிறுமை குணமுடையவரிடத்தில் சேர்ந்தால் அவர்களின் செயல்கள் அகங்காரத்தோடு வருவனவாகும். நாம வாழக்கூடிய உலகத்துல வெறுமனே நாம நல்லவங்களா இருந்தா மட்டும் நமக்கு மதிப்பு இருக்காது. நாம என்னவா இருக்கும், நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பொறுத்துதான் நமக்கான மதிப்பும் இருக்கும். வலிமையானதே வெல்லும் அப்படிங்கிறது தான் பிரபஞ்ச விதி. ஆனா அந்த வலிமை எது என்பதில் தான் நாம தெளிவடையணும். நிகழ்காலத்துல பணம், படிப்பு, பதவி, அதிகாரங்கள் தான் வலிமையானவைகள். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சில மனித மிருகங்களின் குணங்கள் வெளியே வராம இருக்கணும் அப்படின்னா நாம அதிகாரம் கொண்டவங்களா இருக்கணும். அதிகாரம் கொண்ட நிலையில நாம இருந்தா மட்டும்தான் ஒரு சிலருடைய திமிருக்கு நாம இரையாகாம இருப்போம். நாம வேணாம்னு ஒதுங்கக்கூடிய இடங்கள்ல தான் பல பேர் உள்ள நுழைய ஆரம்பிப்பாங்க. நமக்கான அதிகாரத்தை நாம யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. வெறும் காகிதமா இருந்தா நம்ம யாரும் மதிக்க மாட்டாங்க. அதிகாரம் இருக்கக்கூடிய பணமா இருக்கும் காகிதத்துக்கு தான் இங்க மதிப்பு அதிகம். நிறைய நல்ல குணம் இருக்கக்கூடிய ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பொறுப்புகள் இருந்து விலகி இருப்பாங்க. எனக்கு இந்த பதவி வேண்டாம், எனக்கு இந்த பணம் வேண்டாம், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் சொல்லிட்டு அவங்க ஒதுங்கி இருக்கக்கூடிய நிலையில தான் இன்னொருத்தவங்க அந்த இடத்துக்கு வருவாங்க. அப்படி வரக்கூடியவங்க நல்ல குணத்தோட நல்ல மனிதத்தோடு இருப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா பல பேர் அப்படி இருக்க மாட்டாங்க. சில பேர் பணம் இருக்கு, படிப்பு இருக்கு, அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற திமிர்ல ஆடுவாங்க. அந்த திமிர்ல அவங்க ஆடக்கூடாது அப்படின்னா அவங்க கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது நம்ம கிட்டயும் இருக்கணும். இன்னும் சொல்ல போனா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்துக்கும் மேல நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கணும். வெறும் நல்லவனா மட்டும்தான் நான் வாழ்வேன் அப்படின்னு நாம் நினைச்சோம்னா நம்மால் நிச்சயமா வாழ முடியாது. பணம் இருக்கக்கூடிய, படிப்பு இருக்கக்கூடிய, பதவி இருக்கக்கூடிய, அதிகாரம் இருக்கக்கூடிய நல்லவங்களா மட்டும்தான் நாம இந்த பூமியில வாழணும். இன்னொருத்தவங்களுக்கு கீழே அந்த பொறுப்புகளையும் வாய்ப்புகளையும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளால வாழ முடியாது. ஒருத்தவங்க கெட்டவங்களா இருந்தாலும் அவங்களுடைய கெட்ட குணங்களை எல்லோருக்கிட்டையும் காட்ட மாட்டாங்க, காண்பிக்கவும் முடியாது. தகுதியற்ற சில பேருக்கு சில வாய்ப்புகளையும் பொறுப்புகளையும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு கீழே அண்டி பழைக்கக்கூடிய நிலைக்கு தான் நாம தள்ளப்படுவோம். இந்த இடத்துல தகுதியற்றவர்கள் குறிப்பிடும் பொழுது சிறுமை குணம் கொண்டவர்கள் அவர்கள் தான் தகுதியற்றவர்கள். அப்படிப்பட்டவங்க கிட்ட பணம், படிப்பு, பதவி ஆகிய சிறப்புகள் போகும் பொழுது அவர்கள் தங்களுடைய அகங்காரத்தை தான் வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கறத தான் நம்முடைய வள்ளுவர் இந்த குரல் வழியா நமக்கு சொல்ல வராரு. ஒன்று, தகுதியான நிலைக்கு நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும், இல்லை என்றால் தகுதியற்றவர்களால் நாம் ஆளப்படுவோம். இதைத்தான் நம்முடைய வள்ளுவர் இறப்பே புரிந்த தொழிற்சாம் சிறப்புந்தான் சீரல்லவர் கண் படின் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது பணம், படிப்பு, பதவி ஆகிய சிறப்புகள் சிறுமை குணம் உடையவரிடம் சேர்ந்தால் அவர்களின் செயல்கள் அகங்காரத்தோடு வருவனவாகும். மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம், எந்த நிலையிலையும் நம்முடைய பொறுப்புகளையும் வாய்ப்புகளையும் நாம இன்னொருத்தவங்களுக்கு விட்டுக் கொடுக்க கூடாது. இந்த சிந்தனைகளை திரும்பவும் உங்களுடைய தனிமையில நீங்க சிந்திச்சு பாருங்க, இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். மீண்டும் நம்முடைய அடுத்த பதிவில் வேறொரு வாழ்வியல் சிந்தனைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெருகட்டும். நன்றிகள்.